சந்தோஷம் மாதிரி துக்கம் மாதிரி காதலும் ஒரு உணர்வு தான். இந்த காதல் உணர்வுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, ஆனால் முடிவே இல்லாத எல்லைகளுக்கு அற்பாற்பட்டது தான் காதல். இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், ஆனால் சில பேரை மட்டும் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்க கூட பழகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்கள பற்றின ஆர்வம் அதிகரிக்குது. கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பூக்கள் பூக்கும் தருணம் பாடலுக்கான விளக்கம் தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்த பாடலுக்கான சுச்சுவேஷன் ரெண்டு கேரக்டர், ஏமி அண்ட் பரிதி. ஏமி வெளிநாட்டை சேர்ந்தவ. அவளோட அப்பா இந்தியாவில் உள்ள மத்ராசப்பட்டினம், மெட்ராஸோட கவர்னர். பரிதி இந்தியாவை சேர்ந்த ஒரு வாஷர்மேன். ஏமியும் பரிதியும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுடைய நிறம் வேறானது, அவங்களுடைய கல்ச்சர் வேறானது, அவங்களுடைய மதம் வெவ்வேறானது, அவங்க பேசுகிற மொழியும் வேறு வேறு தான். ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி அதை ரூல் பண்ணுற கவர்னரோட பொண்ணு, அந்த நாட்டில் வாழ்கிற சாதாரண குடிமகன், ரெண்டு பேர்த்தோட ஸ்டேட்டஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காதல் மொழி, இனம், மதம், நிறம், கலாச்சாரம், வயது, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறது இந்த இரண்டு கதாபாத்திரத்துக்கும் பொருந்தும். ஏமியும் பரிதியும் முதல் முதலாக சந்திக்கும் போது ஏமிக்கு பரிதி பிரேவ்மேனாக தெரியிறான், பரிதிக்கு ஏமி துரையம்மாவாக தெரியிறா. அதற்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நட்பு, அந்த நட்புக்கப்புறம் அது காதலாக மலருது. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள காதல் வரும்பொழுது அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தயக்கத்தோட, பரிச்சயமில்லாத அந்த உணர்வை வெளிப்படுத்த தயங்குற மனநிலை தான் இந்த பாடலுக்கான சுச்சுவேஷன். பூ மலர்றத நம்ம உருவகப்படுத்திக்கலாம். பூ மலர்றதுக்கு முன்னாடி இளந்தளிராக இருக்கும், தளிர்க்கப்புறம் மொட்டாக இருக்கும், மொட்டுக்கப்புறம்தான் அந்த அரும்பு பூவாக மலரும். மொட்டாக இருக்கும் பொழுது அந்த உணர்வை காதலை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிறத உருவகப்படுத்திக்கலாம். அந்த பூ மலர்றத அந்த காதலை வெளிப்படுத்திட்டது மாதிரி கற்பனைப்படுத்திக்கலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு மொட்டு பூவாக மலர்றத நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் நேராக ஒரு பூ மலர்றத நம்மளால் சாதாரணமாக பார்க்க முடியாது. பூ மலர்றத எப்படி யாராலையும் பார்க்க முடியாதோ, அதே மாதிரி மனதில் ஒருத்தவங்க மேலே காதல் உருவாகிற அந்த செகண்டும் யாருக்கும் தெரியாது. புலரும் காலை பொழுதை முழு மதியும் பிரிந்து போவதில்லையே. அதிகாலையில் வானத்தில் விடிவெளி தெரியும். சூரியனுக்கு முன்னாடி அந்த அதிகாலை பொழுது உடலுக்கு ரொம்ப குளுமையாகவும் இதமான உணர்வையும் அந்த காலை பொழுது கொடுக்கும். இரவும் இல்லாமல் ஒளியும் இல்லாமல் ஒரு மங்களான காலை பொழுது வானமும் நிலாவும் பிரியாமல் இருக்கும். சில மணி நேரம் மட்டும்தான் அந்த இனிமையான காலை பொழுது அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் சூரியன் வந்ததுக்கப்புறம் முழு வெளிச்சமும் பூமியை ஆட்கொண்டு விடும். நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனது அருகே நேரம் போதவில்லையே. இரண்டு கதாபாத்திரங்களும் கொஞ்சம் மணி நேரம் மட்டுமே சந்தித்து பேசுகிறாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு போதவே இல்லை. சில மணி நேரமே நீடிக்கிற அந்த காலை பொழுது மாதிரி அவங்க சந்திக்கிற நேரம் சீக்கிரமாகவே தீர்ந்துடுது. இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. காதல் மனதில் வந்ததுக்கப்புறம் தூக்கம் உடம்பை விட்டு போயிடும். தூக்கம் இல்லாத கற்பனை கனவுகளை கொண்ட இரவு நீளமானதாக இருக்கும். பகல் நேரத்தில் கூட நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி தனிமையாக இருக்க தோணும். இரவும் சரி பகலும் சரி முடிவில்லாத அவளது சிந்தனைகள்லேயே நேரம் போயிடுது. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பாவை பார்வை மொழி பேசுமே. பாவை அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். ஏமியோட மொழி புரியலைனாலும் அவள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத அவளுடைய கண்ணை பார்த்தே பரிதியால் புரிஞ்சுக்க முடியும். நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. ஏமிக்கு தன்னோட பாஸ்டில் இன்னொரு நபரோட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற எண்ணமும், ஃப்யூச்சரில் தன்னோட சொந்த நாட்டுக்கு தான் திரும்ப போக நேரிடும் அப்படிங்கிற பதட்டம் இல்லாமல், பரிதி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ப்ரெசன்ட் டைமை மட்டும்தான் ஏமி யோசிக்கிறா. வேரின்றி விதையின்றி விண்தூவும் மலையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே. ஒரு பூ வளரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விதை போட்டு, விதைக்கப்புறம் அந்த செடியில் வேர் பிடிச்சி அது மலையோட உதவியால் வளர்ந்து அதுக்கப்புறம் மொட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் பூவாக மலரும். இவ்வளவு எஃபர்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பூ மலரும்.
இவன் தோட்டம் பூ பூக்குதே, இந்த லைனில் இவன் தோட்டம் அப்படிங்கிறது பருத்தியோட மனதையும் பூ பூக்கிறது காதல் வளர்ந்ததையும் குறிக்குது. எப்படி அவனோட மனசில் காதல் பூத்தது அப்படின்னு பருதி யோசிக்கிறான். வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இது என்ன இவன் அன்பு என்னை வெல்லுதே. இன்னொருவருடைய மனதை வெல்றது தான் காதல். ஒரு நாட்டை வெல்லணும் அப்படின்னா அந்த நாட்டு மேலே போர் தொடுத்து சண்டை போட்டு அந்த நாட்டை வெல்லணும். ஆனால் பருதியோட அன்பினால் ஏமி தன்னோட விருப்பத்தோடையே அவன்கிட்ட தோத்துட்டா. அதாவது அவனுடைய மனசை பருதி வென்றுட்டான். இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும், இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அது ரெண்டு பேத்துக்குமே தெரியுது. ஆனால் இன்னும் கன்ஃபஸ் பண்ண ஒரு தயக்கத்தோடு இருக்காங்க. ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னா அதை முதல்ல யார் சொல்கிறது அப்படிங்கிற தயக்கம் இருக்குது. அந்த தயக்கத்துக்கான விளக்கத்தை உனக்கு தெரிஞ்சால் எனக்கும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த வரி வருது. இந்த லைன்ஸ் ஏமியோட மனசில் இருக்கிற உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீ என்னோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் நான் உயிரோடு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. வானத்தில் பறக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் என் பக்கத்தில் நீ வரல அப்படின்னா இந்த சந்தோஷமும் எனக்கு இருக்காது. இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? ஒருவேளை லைஃப்பில் நான் உன்னை சந்திக்கலை அப்படின்னா என்னோடய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன் வருது. எந்த மேகம் இது எந்த வாசல் வந்து எங்கும் ஈரமலை தூவுதே. மேகம் வானத்தில் கடந்து போய்கிட்டே இருக்கும். குளிர்ந்த காற்று மேகத்தில் பட்ட உடனே அதுக்கு கீழே உள்ள நிலத்தை அந்த மேகம் மலையாக பொழிஞ்சு குளிர வைத்துடும். சில்லென்ற ஈரமான மழை பெய்த உடனே எல்லாரோட மனசும் உடலும் சிலிர்த்து போயிருக்கும். அந்த சிலிர்ப்பான உணர்வை எனக்கு கொடுத்த மேகம், அந்த பெண் யாரு அப்படிங்கிற மாதிரி இந்த லைன் வரும். என்ன உறவு இது எதுவும் புரியவில்லை என்ற போதும் இது நீளுதே. ஏமியும் பருதியும் இப்போ காதலர்கள், யாருக்கும் எதிர்காலம் பற்றி தெரியாது. ஏமியும் பருதியும் கணவன் மனைவி ஆவாங்களா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய உறவில் மாற்றம் ஏற்பட போதா இல்லை எதிர்காலம் என்னவாக போகுது அப்படிங்கிற ஒரு புரியாத உணர்வோடு கூட அவங்க ஒன்றாவே பயணிக்கிறாங்க. யார் என்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவளோடு ஒரு சொந்தம் உருவானதேன். ஏமியோட பேர் கூட பருதிக்கு தெரியாது, துரையம்மா அப்படிங்கிறதான் அவன் கூப்பிடுவான். அவளுடைய பேர் கூட தெரியாமல் அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் உருவாயிடுச்சு. ஏனென்று கேட்காமல் தடுத்தாலும் நிற்காமல் இவன் போகும் வழி எங்கும் மனம் போகுதே. ஏமிக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இதனால் அவளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் கால்குலேட் பண்ணாமல் பருதியோட அவளுடைய எதிர்காலத்தை அவள் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே. ஏமி மற்றும் பருதியோட காதல் முடிஞ்சாலும் கூட பருதி துரையம்மாள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஏமி ஆசைப்பட்ட மாதிரி அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன், வயசானவங்களுக்கு மெடிக்கல் உதவி, இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறான். ஏமி தன்னோட சொந்த நாட்டுக்கு போய் அங்கே அவள் கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தைங்க பேர குழந்தைங்க இப்படி அவளும் வாழ ஆரம்பிச்சிட்டா. காதல் முடிஞ்சாலும் கூட வாழ்க்கை இன்னும் மிச்சம் இருக்குது. ஒரு முடிவு இன்னொரு விஷயத்துக்கான தொடக்கம். ஒரு பாதை அதோட வழியை அடைச்சிட்டாலும் கூட எத்தனையோ வழிகள் நம்ம வாழ்க்கையில் பயணிக்க திறந்து தான் இருக்கும். பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே. காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் இலை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே இது எதுவோ. மரத்தில் பறவை உட்கார்ந்துருக்கு. அந்த பறவை அந்த மரத்தை விட்டு பறந்த உடனே அதோட ரெக்கையும் காற்றும் உராய்ந்து அந்த நேரத்தில் காற்று வீசும். அந்த காற்றில் இலை ஆடத் தொடங்கும். அந்த பறவை அந்த மரத்தை விட்டு பறந்து சென்றாலும் கூட வேறு பறவைகள் அந்த மரத்தில் உட்காரும். பறவை அந்த இடத்தை விட்டு சென்றாலும் கூட காற்றுனாலையும் மழைனாலையும் தென்றல்னாலையும் அந்த இலை எப்போதும் ஆடிக்கொண்டே தான் இருக்கும். இலையோட அந்த அசைவு தான் இந்த இடத்துல நடனம் அப்படிங்கிற வரியால் மென்ஷன் பண்ணுறாங்க. பருதியோட ஏமியோட காதல் ஒன்று சேரலைனாலும் கூட அவங்களுடைய நினைவுகள் எப்பயுமே இருக்கும். அவங்க கூட இல்லைனாலும் கூட அந்த நினைவுகள் அவங்க மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும். பறவை மறைந்ததுக்கப்புறமும் இலை தன்னுடைய அசைவுகளை தொடர்ற மாதிரி ஒரு காதல் முடிந்ததுக்கப்புறமும் அந்த நினைவுகளாலையும் வாழ முடியும். இந்த மாதிரி நிறைய பாடல்களுக்கான விளக்கங்கள் தமிழ் சிறுகதைகள், நாவல்கள், வேற்றுமொழி கதைகள்,
கவிதைகளுக்கான விளக்கங்கள் இதெல்லாம் கேட்க ஸ்டோரி அடிக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.